தயை சிந்தை பெற எது காரணம் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒருவனுக்கு நல்ல தயை சிந்தை வந்துடும். அப்ப தயை சிந்தி பெறுவதற்கு பக்தி தான் காரணம். அப்ப அந்த தயை சிந்தி வருவதற்கு ஜீவகாரண்ய ஒழுக்கம் அவசியம். இப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை ராமலிங்க சாமிகள் வலியுறுத்தி பேசினார் என்றால் வேறு மனிதனை கடத்தேற்றுவதற்கு என்ன உபாயம் கட்டம்? பக்தி செலுத்து. பக்தி செலுத்த முடியலையா? நீ சொல்கிற பக்தி செலுத்தணும். பக்தி செலுத்த முடியாது எனக்கு தெரியும். ராமலிங்க சாமி சொல்வார், நான் கடவுளை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவேன், உன்னால் முடியாது. என்ன காரணம்? ஒரு பக்கம் பாசுபாத சூழ்ந்துக்கும், ஒரு பக்கம் முன்செய்த வினைகள் சூழ்ந்துக்கும், ஒரு பக்கம் காமதேகம், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் கடன் சுமை, ஒரு பக்கம் குடும்பத்தை பிரச்சனை, சுட்டுக்குற சூழ்நிலை சரியில்லை, ஊடுபட்ட பகைகள் தருமாறிக்கிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணி உருகி தியானிக்க முடியும்? முடியாது எனக்கு தெரியும். ஆனால் நீ என்ன செய்கிற? இவ்வளவு பிரச்சனை கிடையிலையும் மாதம் ஒரு கன்னதானம் செய், ஐயோ நாமத்தை சொல். அரே நாமத்தை தான் சொல்ல முடியும், உடம்பாட்டுக்குது என்னென்னா நான் உதவி நான் சொல்ல நினைக்கிறேன், உன் நாமத்தை சொல்லி சொல்லி ஆசி பெற நினைக்கிறேன், முடியலையா? ஏதோ என்னை போட்டு உலட்டிக்கிட்டு கிடக்குதுயா? நாமத்தை சொல்லலாம் உட்காந்து 10 நிமிஷம் நாமத்தை சொல்ல தூக்கம் வருது, நான் எப்படியா கட்ட தருவதுன்னா விடாத பிடி. தெரியும் இப்போ எனக்கு இந்த மாதிரி உட்காந்து நாமத்தை சொல்லியிருக்கும் போது பல்வேறு சிந்தனை வரதான் செய்யும், அதுக்காக சோர்வடையாத விடாமல் பிடிச்சிக்கோ. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல், என் நாமத்தை சொல்லிகிட்டே இரு, உனக்கு அருள் செய்யறேன். ஆனால் என்ன கேட்கணும்? இப்போ மாணிக்க வாசகா, நீங்களாம் பெரியோர் ஐயா, தாய் ராமலிங்க சாமிகளே, நீங்களாம் பெரியோர் ஐயா, என்னையும் கடத்தேற்ற ஐயா, என்னை கடத்தேற்றி நானும் நான் தெளிவடைய விரும்புகிறேன், எப்படியாவது என்னை கை தூக்கி விடப்பா என்ன கேட்குறோம். அப்போ கை தூக்கி விட ஒரு மனிதன் கை தூக்கி விடுறதுக்கு யார் தெய்வம் தேவைப்படும்? நிலை உயர்ந்தவன் தெய்வ தேவைப்படும். கருணையை கடவுளாக அறக்கடலாக கொடுக்கணும். புண்ணியவான்கள் புண்ணியவான் காட்சி இல்லாமல் ஒருவனுக்கு அந்த நிலை வருமா? அப்போ புண்ணியவான்கள் நினைக்க நாமத்தை சொல்ல சொல்ல ஒருவன் நிச்சயமாக நிலை வருவான். அவருடைய விளைவுகள் தொடர்ந்து வர பிறவிகள் அற்றுப்போக்க வேண்டும். தொடர்ந்து வர பிறவிக்கு அற்றுப்போக்கிறதுக்கு என்ன உபாயம்? அதான் ராமலிங்க சாமி சொன்னார், ஜீவகாரண ஒழுக்கத்தை கடைபிடிக்கினார். ஜீவகாரணத்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது எல்லா வகையான கொனைகளும் நீங்கி போடும். காலையில் உட்காந்து நாம சொல்கிறோம், பேசிக்கிட்டே சுபபாத்திரை பார்த்தாலும் சிந்தையில் ஒரே சிந்தையாக இருக்கணும், அதே சிந்தையாக இருக்கணும். அதே சிந்தையாக எப்போ வரும்? உட்காந்து உட்காந்தே நாம சொல்ல முடியல. இது திருவிழா கேத்துறோம், உட்காந்துருக்கோம், வெண் தூக்கி ஒரு வெள்ளை துணியில் உட்காந்துருக்குறோம், நாமஜேவம் தான் உட்காந்துருக்குறோம். நாமஜேவம் செய்யணும் உட்காந்துருக்கும் போதே பல்வேறு சிந்தனை வந்துட்டு தான் இருக்கு. என்னையா உட்காந்து நாமஜ சொல்ல நினைக்கிறேன், அந்த விஷயம் இந்த விஷயம் உருப்பிட்ட வக்க பொருள் இருக்கையான்னு இருக்க தான் செய்யும். அப்போ தான் இப்போ இருக்கும், அது சாதாரண விஷயம் இல்லை. நீ என்ன ஒரு ஜென்மம் எடுத்திருக்கேன், கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கிறேன், கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்த செய்த பாவங்கள் வந்து குறுக்க நிற்க தான் செய்யும். அதுக்காக தளர்ச்சி அடையாது, பிடிச்சிக்கொண்ணே அப்படின்னு அப்போ சொல்லணும், அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதை சொல்ல வைக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா விடாமல் மூச்சுக்கு முன்னதான் பதஞ்சலி முனிவன் ஆசி இருக்குது, நந்தீசன் ஆசி இருக்குது, திருமதி தேவன் ஆசி இருக்குது சொல்லிகிட்டே வருவேன். இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்? அன்பர் சேகர் சொன்னது போல் இந்த பேச்சை கேட்பவர்களுக்கு உண்மையிலேயே ஞானம் சித்திக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.